வெல்கம் டு கிச்சன் சமையல் டிப்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆடிப்பெருக்கு அன்று என்ன வாங்கினால் பெருகும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு நம்ம எதற்காக வந்து திருவிழாவாக கொண்டாடிட்டுருக்கோன்றது எல்லாருக்கும் தெரியும் காவேரி கண்ணன் நதிக்கரைக்கு நம்ம நன்றி சொல்லும் நாள் தான் ஆடிப்பெருக்கு திருவிழா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அந்த காவேரி நீர் ஊற்று வந்து படி படிக்கட்டுல நீர் வழிஞ்சு ஓடுமா அதுபோல அந்நாள நம்ம தொங்கக்கூடிய எல்லா காரியமும் பெருகெடுத்து நிற்கன்றது தான் ஐதீகமாக சொல்லப்படுது அண்ணா அந்த காலத்தில் வயல் தான் அவங்களுக்கு பிரதான தொழிலா இருந்துச்சு அந்த வயல்ல இந்த நாள்ல விதையை விதைப்பாங்க அது வந்து பெருகெடுத்து அவங்களுக்கு கொடுக்குமா அது போல நம்ம வாங்கப்படும் எந்த பொருளானாலும் பெருகெடுத்து நிற்கும் அப்படி பெருகெடுத்து நிற்கக்கூடிய பொருட்கள் ஒரு நாள் பொருட்கள் என்னன்றத வாங்க பார்ப்போம் ஆடி அன்னைக்கு தங்க ஆபரணகை வாங்கலாம் அது மிக சிறந்த நாளாக கருதப்படுது என்னால் வாங்கப்படும் தங்க ஆபரணகை நமக்கு மேலும் 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 சேர்ந்து கொண்டே போகும் ஆடி வெள்ளி வாங்கலாம் தங்கம் வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க வெள்ளி வாங்கலாம் வெள்ளியும் அந்நாள் நம்ம வாங்கப்படும் போது நம்மளோட நகை சேர்க்கும் ப பட்டியலில் சேர்ந்து கொண்டே போகும் ஆடி பெர்க்கன்று மஞ்சள் வாங்கலாம் தங்கம் வாங்க முடியல வெள்ளி வாங்க முடியலன்றது கவலைப்பட வேண்டாம் இந்த மஞ்சள் நீங்கள் வாங்கினீன்னா அது சுபட்சத்தை குறிக்கும் சுப நல்ல சுபட்சமாக நம்ம வாழ்நாளில் இருக்கும் ஆடி பெருக்கன்று கல்லுப்பு வாங்கலாம் கல்லுப்பு வாங்கினால் நம்ம வாழ்க்கையில் பணம் சேர்ந்து கொண்டே போகும் நீங்கள் தூளுப்பு உப்பு வாங்கக்கூடாது கல்லுப்பு தான் வாங்கணும் அதுதான் சிறந்தது